என்ன முனுசாமி, என்ன நல்லா இருக்கீங்களா? எங்க வேகமா போயிட்டு இருக்கீங்க? ஆமாம் தம்பி, இன்னைக்கு நம்ம நிலத்தை விதை விதைக்க போறோம். நீங்களும் வரீங்களா தம்பி? ஓ அப்படிங்களாண்ணா, இதோ வந்துட்டேன், போகலாமே. விதை விதைக்கிறதுக்கு ஆளுங்களை வர சொல்லியிருக்கேன், எல்லாரும் இன்னும் வந்திருப்பாங்க. வாங்க வாங்க, போகலாம் சீக்கிரம். செய்யற வேலை அலுப்பு தட்டாமே இருக்கணும்னா ஒரு பாட்டு பாடிட்டு விதை விதைக்கலாமே. ஆமா ஆமா, ஒரு பாட்டை போட்டுருவோம். ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா, ஏறு பூட்டும் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா. ஆடி பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா, ஏறு பூட்டும் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா. விளைஞ்சது நல்ல மணி, விதைச்சவ பொண்ணு மணி. விதை போடணும் 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 உலகே பசி ஆறணும் ஆறணும். ஆடிப்பட்டம் ஆடிப்பட்டம் தேடி பார்த்து விதைக்கணும் கண்ணையா, ஏறு பூட்டும் ஏழை கூட்டம் வாழணும் சின்னையா. என்ன முழுசாமி, என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கீங்க? வீட்டுல ஏதாச்சும் விசேஷமா? தம்பி, உழவர்களுக்கெல்லாம் வீட்டுல விசேஷம்னா சந்தோஷம் இல்ல. என்னைக்கு நம்ம கதிரெல்லாம் நல்லா விளைஞ்சு அறுவடைக்கு வருதோ அன்னைக்குதான் சந்தோஷம். ஓ, அப்ப இன்னைக்கு அறுவடை என்ன சொல்லுங்க? சரியா சொன்னீங்க தம்பி, இன்னைக்கு நம்ம நிலத்துல அறுவடை. வரீங்களா? விதை விதைக்கும் போது கூட இருந்தீங்க, அறுவடைக்கும் நீங்க இல்லாமலா? கதிர இருக்க பொம்பளைகளுக்கு எல்லாம் சொல்லி விட்டுட்டீங்களா, வந்திருப்பாங்களா இந்நேரம்? அதோ பாருங்க தம்பி, நமக்கு முன்னாடி எல்லாரும் வந்து ரெடியா இருக்காங்க. வாங்க வாங்க போவோம். ஐயா, அப்ப ஆரம்பிச்சிடலாங்களா? சும்மா ஆரம்பிக்க கூடாது, ஒரு பாட்டோட ஆரம்பிங்க பாப்போம். ஆடிட்டா போச்சு, எல்லாரும் ரெடியா? சாமிக்கு படைக்கிற நாள் இன்னைக்கு, பொங்கல் திருநாள், அதுக்குதான் இவ்வளவு கூட்டம். அப்ப நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். முதல்ல சாமிக்கு படிச்சுட்டு அடுத்தது எங்களுக்கு தானே? உங்களுக்கு இல்லாமலா தம்பி? வாங்க ஆரம்பிக்கலாம். ஐ ஜாலி, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். நதியா
காலத்து இளைஞர்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு. இந்த காலத்து இளைஞர்களை பத்தி உங்களுக்கு தெரியல தம்பி. இன்னைக்கு பொங்கலை கொண்டாடிட்டு ரெண்டு செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் வச்சுட்டு நாளைக்கே பார்த்தீங்கன்னா சிட்டிக்கு மிக அருகாமையில் உள்ள அப்படின்னு சொல்லி விளைநிலங்களை கூறு போட்டு விற்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மண்ணில் விளையக்கூடிய அருமையான உணவுப் பொருட்களை உதாசீனப்படுத்திட்டு பீஸா பர்கர்னு உடம்புக்கு தேவையில்லாத உணவுப் பொருட்களை சேர்த்திக்குவாங்க. விவசாயிகளை சாகடிச்சிட்டு யார் யாரையோ வாழ வச்சுட்டு இருக்காங்க. விவசாயிகளின் இன்றைய நிலைமையை இந்த பாட்டில் சொல்கிறோம், கேளுங்க தம்பி. ஊருக்கே பாடுபட்டு சோறெல்லாம் போட்ட கூட்டம் கண்ணு முன்னே காயப்பட்டு எங்குதடா, நீருக்கு வழியே இல்ல புலம்புதடா. ஆதாரம் அள்ளி தந்து ஆதாய தந்த கூட்டம் வெந்து நொந்து வெக்கப்பட்டு கேக்குதடா, கண்ணீர் வத்தி போய் கலங்குதடா. அண்ணமிட்ட கைகள் எல்லாம் ஆகாயம் பாக்குதடா, ஏறு பூட்டி உழுத கூட்டம் ஏக்கப்பட்டு சாகுதடா. ஒரு பிடி சாதம் கூட ஒரு கோடி வேர்வாதாண்டா, உழுது போட்டு உரம் போட்டு உன்னை காக்கும் சாமி தாண்டா. இந்த நிலை எப்ப மாறும்னு பாக்குறீங்களா? நீங்களும் நானும் மனசு வச்சா இது இன்னைக்கே கூட மாறலாம். வாருங்கள், விவசாயிகளுக்கு கரம் கொடுப்போம், விவசாயம் காப்போம். ஒட்டுமொத்த குரலை தந்தா தன்னாலே மாற்றங்கள் மாற்றம் காணும். கருவேல மரத்தை வெட்டி முன்னாலே கால்நடைய கட்டி காப்போம் தன்னாலே. உணவுக்கு கை கொடுப்போம், உணவளித்து தோல் கொடுப்போம், வசதிக்கும் பாமரண பகவான போல் மதிப்போம். நாட்டு விவசாயம் நாட்டின் முதுகெலும்பாய் விவசாயம், விவசாயத்தின் அச்சாணியாய் விவசாயிகள். விவசாயத்தை நேசிப்போம், விவசாயிகளை பாதுகாப்போம்.